ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குது மிஸ்டர் சைலண்ட். ஃபைனலாக லியோ ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரைலர் சும்மா வெறித்தனமாகுது, குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. இந்த வீடியோவில் லியோ ட்ரைலர் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர் இல்லை, ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் வந்து ஒரு நரேஷன் பண்ணிட்டுக்கிறாரு. இது மாதிரி ஒரு சீரியல் கிளியர் ரோட்டில் நின்று இஷ்டத்துக்குன்னு சுட்டு தள்ளுறான்னு சொல்லி அந்த சீரியல் கிளியராக நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து காட்டுறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸிலும் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் நடந்திருக்கும். ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸோட ரீமேக் தான் லியோன்னு சொல்லி ஏற்கனவே டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரைலருமே இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸில் ரெண்டு கேங்ஸ்டர் நம்ம ஹீரோக்கிற டவுனில் இருக்கிற நிறைய பேரை வந்து கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு நம்ம டாம் இருக்கிற கடைக்கு அந்த ரெண்டு கேங்ஸ்டர் காஃபி குடிக்க வந்திருப்பாங்க. வந்தவங்க அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண, ஸோ வேறு வழியே இல்லாமல் டாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு தெளிப்பார். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லியோ போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர் கடையிலே யாரோத்தவங்களை கொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை சுற்றி மீடியாக்காரங்க வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் இடம் வச்சு பார்த்தாலே தெரியும் அது நம்ம விஜயோட கடை தான். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸில் ஹீரோ டாமோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா டாம் அவங்க ஒய்ஃப் ஒரு சின்ன பொண்ணு ஒரு டீனேஜர் வயசில் ஒரு பையன் இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இந்த லியோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா விஜயோட ஒய்ஃபாக வந்து நடிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீனேஜ் வயசில் ஒரு பையன் இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. இந்த ட்ரைலரில் ஜிவிஎம் காமிச்சிக்கிறாங்க. அவர் வந்து காஷ்மீர் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காமிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூவில் ஜிவிஎம் கிட்ட இந்த படத்தில் உங்களோட கேரக்டர்னு சொல்லி கேட்கும்போது விஜய் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லிக்கிறாரு. இதே கேரக்டர் அப்படியே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ்லுமே இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸில் நம்ம ஹீரோ டாம் இருக்கிற அதே டவுனில் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர் படம் முழுக்க நம்ம ஹீரோ கூட தான் ட்ராவலுமே பண்ணுவார். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸில் நம்ம ஹீரோ டாமோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோவி. அவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்திருப்பார். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர் இது வேணான்னு சொல்லி விட்டுட்டு அவர் இருந்த சிட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு டவுனில் வந்து செட்டில் ஆயிருப்பார். அந்த டவுனில் வேற ஒரு ஐடென்டிட்டியில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த டவுன்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அங்கேயே வந்து அவர் செட்டில் ஆயிருப்பார். அவருக்கு வந்து ஒரு டீனேஜ் வயசில் பையன் இருப்பான், ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் டாமி வந்து ஒரு புள்ள பூச்சின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு கேங்ஸ்டர் ஒரு நாள் நைட்டு வந்து அவர் கடையில் பிரச்சனை பண்ணி அவர் கடையில் இருக்கிற ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண வேற வழியே இல்லாமல் அவங்கள வந்து கொன்றுவார். அதுக்கு அடுத்த நாள் இது ஃபுல்லாக நியூஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதை பார்த்துட்டு இவர் இருந்த அந்த கேங்ஸ்டர் கேங்கில் இருக்கிற எல்லாருமே இவரை தேடிக்கிட்டு இவர் இருக்கிற டவுனுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அப்படியே லியோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேடிக்கிட்டு நிறைய பேர் வந்து வராங்க. அருள் தாஸ், ஆண்டின் தாஸ் இவங்கெல்லாம் விஜய் தேடி வர மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டாமோட ஃபேமிலிக்கு தினத்தனம் பிரச்சனை வர ஹீரோ டாம் வந்து இனிமேல் இது விட்ட வேலைக்காகனு சொல்லிட்டு அவர் கேங்ஸ்டர் எந்த சிட்டியில் இருந்தாரோ அதே சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற எட்டை வந்து போட்டு தெளிப்பார். எட்டு வேறு யாரும் இல்லை, ஹீரோ டாமோட பிரதர் தான். இந்த லியோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலிக்கு கேங்ஸ்டர் மூலிமா பிரச்சனை வர மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆண்டின் தாஸ் அருள் தாஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம விஜய் நேரடியாக போய் அங்கே இருக்க எல்லாருமே போட்டு தள்ளுற மாதிரியும் காமிச்சிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது 99% கண்டிப்பாக இது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸாக தான் இருக்கும். நான் ஏன் 99% சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸை அப்படியே காப்பி அடிச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது பேருக்கு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸை தவிர மிச்சப்படி அதில் பெருசாக வயலன்ஸை எதிர்பார்க்க முடியாது. சும்மா ரெண்டு மூணு வயலன்ஸ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த லியோ ட்ரைலர் வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும் இந்த படம் முழுக்க கண்டிப்பாக வயலன்ஸ் தான் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக நிறைய ஆல்டர்னேஷன் பண்ண தான் செய்வாங்க. ஓவரால் இந்த ட்ரைலர் பார்த்த வரைக்குமே சும்மா வெறித்தனமாக இருக்குது. இந்த ட்ரைலர் பார்த்துனே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ் ரீமேக்னு சொல்லி கிளியராகவே தெரியுது. பட் இருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் தரமாக பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.